Hi friends, welcome back to Lakshmi's Lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பல் ப்ராடக்ட் வச்சு எப்படி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நான் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 டிப்ஸை உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த பொருள் கிடைக்குதோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் பண்ணி வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். நிரந்தரமாக டேண்ட்ரஃப் உங்கள் ஸ்கேல்பில் இருந்து ரிமூவ் ஆகிட்டு ஹேர் நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதை பார்க்க முடியும். டிப் நம்பர் 1, லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வினிகர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் டச் பண்ணி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப் மசாஜ் கொடுங்க, 3 to 5 minutes மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹேரை டை பண்ணிவிட்டு 1/2 hour வெயிட்டிங் டைம் கொடுங்க, ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 2, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆலோவேரா ஜெல், ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் இருந்தால் பெஸ்ட், 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கர்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மூணையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹேரில் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்கேல்ப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பேலன்ஸை எக்ஸ்ட்ரா ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிடுங்க ஹேரை. இந்த பேக் உங்கள் ஹேரில் 45 minutes ஸ்டே ஆகிருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 3, 1 கைப்பிடி துளசி இருந்தால் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கையும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 45 minutes வெயிட்டிங் டைம் கொடுத்துட்டு பிறகு ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 4, வேப்ப இலை இருந்தால் 1 to 1.5 கைப்பிடி எடுத்துக்கோங்க, தயிர் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்ல கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கலவையை உங்கள் தலையில் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு 45 minutes டைம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 5, வெந்தயம் நைட்டில் வெந்தயத்தை ஊற வச்சுடுங்க, ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். மார்னிங் எடுத்துட்டு இந்த வெந்தயத்தை கிரைண்ட் பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு தயிரை பயன்படுத்தி கிரைண்ட் பண்ணி இந்த பேக்கை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்குக்கும் 45 minutes டைம் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன், 5 அருமையான டிப்ஸ். ஒரே டிப்பை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு முறை லெமன் வினிகர் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ், ஆலோவேரா, கர்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து துளசி பேக், வெந்தயம் பேக், வேப்ப இலை பேக்குன்னு மாற்றி மாற்றி நீங்கள் தொடர்ந்து 1 வாரத்தில் 2 தொடர்ந்து 1 இந்த பேக்கை உங்கள் ஸ்கேல்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வருவதன் மூலமா உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்கிற பொடுகு பூரா கிளியர் ஆகிட்டு உங்கள் ஸ்கேல்ப் நல்ல ஃப்ரெஷ்ஷாக, க்ளோவிங்காக, ஹேர் திக்காக, ஹெல்த்தியாக வளர்கிறதை பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.